ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் செஞ்சுருக்கிறது டைமண்ட் சிப்ஸ். வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குங்க செய்கிறதுக்கு. ஸோ நம்ம வந்து இதை வந்து இன்ஸ்டண்ட்டாகவே வந்து செய்தரலாம். பிக் ப்ரிப்ரேஷன்லாம் எதுவும் இல்லை. ஒரு 30 மினிட்ஸ்லேயே வந்து செஞ்சு முடிச்சிடலாம். இதுக்கு வந்து இன்க்ரீடியன்ஸ் கூட பார்த்திங்கனாக்கா ரொம்ப கம்மியான ஐட்டம்ஸ் தான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இது நான் செஞ்சு பார்க்கும்போது வந்து நல்லா சூப்பராக வந்திருக்கு. ஸோ இதுக்கு வேண்டிய இன்க்ரீடியன்ஸ் பார்த்திங்கனாக்கா ஒரு 4 ரெட் சில்லிஸு, 2 ரெட் கார்லிக் க்ளோவ்ஸ், அதுக்கப்புறம் வந்து 1 டம்ளர் வந்து மைதா மாவு, அதுக்கப்புறம் 1 டம்ளர் வந்து கோதுமை மாவு, வீட் ஃப்ளோர் எடுத்திருக்கேன். ஸோ ரெண்டும் வந்து ஈக்குவலாக எடுத்திருக்கோம். தனியாக செய்யணும் அப்படின்னா நம்ம வந்து வெறும் மைதாவில் கூட வந்து செய்யலாம், பட் நான் ரெண்டும் வந்து ஈக்குவலாக எடுத்திருக்கேன் கண்டென்ட்டு. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வந்து கீ, அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து ஆயிலும் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து ஜீரகம், நல்லா வாசனையாக இருக்கிறதுக்காக வந்து ஜீரகம் 1 ஸ்பூனு, அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் வந்து எள்ளு ஆட் பண்ணியிருக்கேன். நமக்கு வேணும் அப்படின்னா பெருங்காயமும் கொஞ்சம் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ இது வந்து இன்ஸ்டண்ட்டாகவே வந்து மாவை வச்சு நம்ம சப்பாத்தி பூரி மாவை எப்படி பிசையோமோ அந்த மாதிரி வந்து கொஞ்சம் டைட்டாக வந்து பிசைஞ்சிக்கணும். ஸோ 2 மாவும் வந்து ஆட் பண்ணியாச்சு. இது வந்து 2 மாவையும் வந்து ஃபஸ்ட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி நல்லா கலரி விட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து ஜீரகம் ஒவ்வொன்றா வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிடலாம். அதில் வந்து ஜீரகம் போட்டுட்டு அதை கொஞ்சம் நல்லா கலரிட்டு அதுக்கப்புறம் வந்து எள்ளு போட்டுட்டு அதையும் வந்து கொஞ்சம் நல்லா வந்து போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த ரெட் சில்லியும் கார்லிக் பூண்டு பல்லு இருக்குது பார்த்திங்களா, ஸோ அது ரெண்டுத்தையும் வந்து நான் வந்து கொஞ்சம் தண்ணி போட்டு பேஸ்ட் மாதிரி வந்து அரைச்சி எடுத்திருக்கேன். சில பேர் வந்து மிளகாத்தூள் கூட யூஸ் பண்ணுவாங்க, ஆனால் இந்த மாதிரி நம்ம போட்டோன்னா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போட்டோன்னா அந்த ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். கொஞ்சம் நல்லா காரமும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நமக்கு இன்னும் கொஞ்சம் காரம் பத்தலை, இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா நம்ம வந்து பெப்பர் கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பெப்பரை கொஞ்சம் பொடியாக பண்ணிவிட்டு அதையும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரி பாருங்க, நான் இது வந்து இந்த கார்லிக் ரெட் சில்லியோட பேஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி அதை வந்து போட்டுக்கலாம். ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக அரைக்கிறதுனால அதோட ஸ்மெல்லே வந்து நல்லா சூப்பராக இருக்கும் அந்த ஃப்ளேவரு. ஸோ இதையும் வந்து நல்லா போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து 1 ஸ்பூன் வந்து கீ, கொஞ்சம் கீ போட்டோன்னா கொஞ்சம் வாசனையாக இருக்கும். இல்லை பட்டர் கூட போட்டுக்கலாம், இல்லை கீ பட்டர் எதுவுமே இல்லைன்னா வெறும் ஆயில் கூட வந்து போட்டு நம்ம மாவு வந்து பிசைஞ்சிடலாம். வந்து ரொம்ப தண்ணியாக இலகி பிசையாமல் கொஞ்சம் பூரிக்கு சப்பாத்திக்கு எப்படி கொஞ்சம் டைட்டாக பிசைஞ்சி எடுத்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து வச்சிடணும், நம்ம ஊற வச்சிடணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை வந்து கொஞ்சம் பொடியாக அதை கருவேப்பிலை போட்டுடலாம். அதில் போட்டுட்டு இதையும் வந்து நல்லா சேர்த்து வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இதெல்லாம் வந்து நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஊற வச்சா போதும். அதுக்கப்புறம் வந்து நம்ம இதை வந்து டைரெக்டாக நம்ம வந்து சப்பாத்தி திரட்டுற மாதிரி போட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை ஃப்ரை பண்ண வேண்டியது தான். அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஆல்ரெடி நம்ம ஆயில் போட்டிருக்கோம், ஸோ இதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றி ஊற்றி பிசையணும். ஸோ இப்போ பாருங்கள், ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப டைட்டாகவும் இல்லாமல் மாவு வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் சாஃப்டாக நம்ம பிசைய பிசைய அது வந்து மாவு வந்து நல்லா வந்து பஃபியாக சாஃப்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஸோ அதனால் வந்து கொஞ்சமாக ஆயில் சேர்த்து அதை நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் வந்து இதை வந்து நான் க்ளோஸ் பண்ணி வச்சிட போகிறேன் ஒரு 10 மினிட்ஸ்க்கு. ஸோ அப்போ தான் வந்து கொஞ்சம் ஆயில் போட்டால் தான் வந்து நமக்கு வந்து மாவு வந்து காஞ்சி போகாமல் ட்ரை ஆகாமல் இருக்கும். ஸோ இப்போ இதை வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு. க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ எடுத்துட்டேன் பாருங்கள், ட்ரை ஆகாமல் நல்லா சாஃப்டாக அப்படியே இருக்குது பாருங்கள். இது வந்து நான் இப்போ வந்து சப்பாத்தி பூரி மனையில் தான் வந்து திரட்ட போகிறேன். ஆக்சுவலாக கொஞ்சம் வந்து கிச்சன்லலாம் கூட கீழே கல்லில் வச்சு பண்ணுவாங்க, ஆனால் நாங்கள் வந்து இப்போ வந்து பூரி மனையில் தான் வச்சு நான் கொஞ்சமாக பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் பூரி மனையில் வச்சு தான் வந்து நான் தேய்க்கிறேன். இதில் வந்து நம்ம வந்து மைதா மாவோ அப்படி இல்லாட்டி கோதுமை மாவு, வீட் ஃப்ளோர் எது வேணாலும் வந்து நம்ம போட்டு திரட்டிக்கலாம்.
இல்லை ஆயிலே கூட போட்டு தேய்ச்சிக்கலாம். நம்ம ஆல்ரெடி மாவில் வந்து ஆயில் ஆட் பண்ணியிருக்கிறதுனால நான் இப்போ ஆயில் போடல, வெறும் மாவு மட்டும் போட்டு திரட்டுறேன். பாருங்க நல்லா வந்து தின்னாக வரணும். திக்காக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் வந்து வேகிறது லேட் ஆகும், வேகிறதும் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி திக்காக இருந்துச்சுன்னா அந்தளவுக்கு நல்லா இருக்காது. ஸோ கொஞ்சம் நல்லா அந்த கார்னர்லாம் வந்து நம்ம நல்லா வந்து தின்னாக தேய்ச்சிடலாம். அப்போ தான் வந்து நல்லா வந்து கிறிஸ்பியாக இருக்கும் தின்னாக தேய்ச்சோம் அப்படின்னா. ஸோ இதுக்கப்புறம் இதை வந்து நான் வந்து நைஃப்லே தான் கட் பண்ணியிருக்கேன். ஸோ அது நைஃப்பில் கட் பண்ணும் போதே வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது கிட்ட. அந்த பீஸா கட்டர் அந்த இது எதுவும் இல்லை. ஸோ அதனால் நான் வந்து டைரெக்டாக நைஃப்லே வந்து கட் பண்ணியிருக்கோம். மடியில் மாவு போட்டிருக்கிறதுனால இது வந்து அப்படியே ஒட்டாமல் வருது நைஃப்பில் கட் பண்ணாலே. கொஞ்சம் கார்னரில் வரும்போது மட்டும் கொஞ்சம் நம்ம அழுத்தி பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணலாம். இது வந்து டைமண்ட் இருந்தால இந்த மாதிரி க்ராஸில் வந்து நம்ம கட் பண்ணுறோம். கார்னர் சைடில் மட்டும் கொஞ்சம் எடுத்துகிட்டு வரும். ஸோ அதனால் அங்கே மட்டும் வந்து நம்ம கொஞ்சம் அழுத்தி பிடிச்சிக்கிட்டு கட் பண்ணோம்னா கரெக்டாக வந்துடுது. அதுக்கப்புறம் பாருங்க சூப்பராக வந்து வந்துருச்சு. ஸோ இது எல்லாமே அப்படியே நம்ம கட் பண்ண உடனே வந்து தனித்தனியாக வந்துடுது. ஏன்னா அடியில் நம்ம வந்து கொஞ்சம் மாவு போட்டிருக்கிறதுனால ஒட்டாமல் அப்படியே வந்தது பாருங்க. ஸோ இது எல்லாத்தையும் வந்து நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஆயில் வந்து இப்போ பாயில் ஆகிட்ருக்குது. ஸோ முதல்ல வந்து கொஞ்சம் அந்த எண்ணெய் காஞ்சிருக்கான்னு பார்க்கறதுக்காக ஒரே ஒரு சிப்ஸ் மட்டும் போட்டுட்டு பார்க்குறோம். நல்லா அந்த பப்பிள்ஸ் வருது. ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபுல்லாக போட்டுடலாம். எல்லாமே வந்து போட்டுட்டு நல்லா அந்த பப்பிள்ஸ் வந்து நல்லா வந்து புரிஞ்சு நல்லா வரணும். அப்போ தான் வந்து அந்த கிறிஸ்பியாக வரணும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சாலும் வந்து சீக்கிரமாக வந்து அது திஞ்சி போயிடும், அதுக்கப்புறம் கசக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் நம்ம வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு அப்படியே போட்டுகிட்டே இருங்க. இந்த பப்பிள்ஸ் எல்லாம் வந்து அந்த வந்துகிட்டே இருக்கும், அந்த சத்தம்லாம் வந்து அடங்கணும். அப்போ தான் அது வந்து கொஞ்சம் நல்லா அந்த கலகலன்னு ஒரு சவுண்டு வரும் கிறிஸ்பியாக. ஸோ இந்த பப்பிள்ஸ் எல்லாம் வந்ததுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நம்ம திரும்ப வந்து கொஞ்சம் திருப்பி போட்டுகிட்டே இருந்தால் போதும். நல்லா அந்த புரிஞ்ச அந்த பப்பிள்ஸ் எல்லாம் வந்து அந்த சவுண்ட் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஆஃப் ஆகிடும். நம்ம எடுத்து பார்க்கும்போதே வந்து அந்த கிறிஸ்பியாக இருக்கிறது வந்து நல்லாவே தெரியும். பாருங்கள் கொஞ்சம் கலர் அப்படியே சேஞ்ச் ஆகுது பாருங்கள். ஸோ இந்த டைமில் வந்து நம்ம பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இது சாப்பிடவே வந்து நல்லா சூப்பராக இருந்ததுங்க பார்க்கறதுக்கு. ஆக்சுவலி குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப நல்லாவே வந்து இது பிடிக்கும் இந்த ஸ்நாக்ஸு. நம்ம இதை ட்ராவல் பண்ணும்போது கூட வந்து கேரி பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் அந்த டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணதுனால அந்த டைமண்ட் மாதிரியே இருக்குது பாருங்கள். இந்த சிப்ஸு நம்ம ட்ராவல் பண்ணும்போதே வந்து கொஞ்சம் கேரி பண்ணி கூட எடுத்து போயிடலாம். ஆக்சுவலாக காஃபி டைமில் கூட இந்த ஸ்நாக்ஸ் வந்து இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஹாஃப் அன் ஹவரில் வந்து செய்து முடிச்சிடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.